ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. மேன் இந்த மூன்றாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக சங்கீதம் 34 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 689 பக்கம் சங்கீதம் 34:1-5 வசனங்கள் வரை. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 689 பக்கம் சங்கீதம் 34:1-5 வரை எடுத்தவங்க என் கூட சேர்ந்து நல்லா சத்தமாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னுடனே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும். அப்படியே இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி உங்களால் எவ்வளவு சத்தமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமாக சொல்லுவோமா? கர்த்தரை நான், நல்லா இன்னொரு சத்தமாக, கர்த்தரை நான். ஆமென். மூணாவது வசனம் சொல்லுது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? கொஞ்ச நேரம் இருக்கு, நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம இந்த சங்கீதத்தை தான் நம்ம பாட்டா படிக்க போறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே இருக்கிற இடங்களை கைகளை தட்டலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. சேர்ந்து பாடலாம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில். சொல்லுவோமா, ஆனந்தமே, ஓ ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஓ ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து தூதித்திடுவோ, அவர் நாமம் உயர்த்திடுவோ. இணைந்து தூதித்திடுவோ அவர், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமா சொல்லுங்க அவரை பார்த்து. ஓ ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஓ ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஓ ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்,
அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஓ துணை வேண்டி நான் மன்றாடினே மறுமொழி கொடுத்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினே மறுமொழி கொடுத்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தின் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தின் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே பாடலுடன் புகழ் பாடுவோமே. ஓ ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சிரிச்ச முகத்தோட சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமே. நீங்களும் நானும் வந்திருப்பது கர்த்தருடைய ஆலயத்துக்கு, அவருடைய சமூகத்திற்கு. ஆமே. இந்த இடத்துல சோகத்துக்கு அமைதிக்கெலாம் இடம் கிடையாது, ஆர்ப்பரிப்புக்கு மகிழ்ச்சிக்கு தான் இடம். அல்லேலூயா. ஆனால் நல்ல சிரித்த முகத்தோடு பாட போகிறீங்க. பாருங்கள் இந்த 1வது வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும். நல்ல சத்தமாக சொல்லுமா? எக்காலத்திலும். பாருங்கள் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆமே. என்ன துன்பம் வந்தாலும், தொல்லை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. யார் தெரியுமா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவா? யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், யார் அவர் மேலே உண்மையாக அன்பு கூறுறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவர் என் தேவன், அவர் மாற்றுவார் என்று அவர்களுக்கு நல்லா தெரியும். தாவீதுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. பாருங்கள் அந்த 1வது இதில் சொல்லுது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அபிமெலேக்கால துரத்தி விடப்பட்ட போது தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. பாருங்கள் தாவீது எந்த அளவுக்கு தேவன் அன்பு வைத்திருந்தா, துரத்தி விடப்பட்ட பொழுது அவமானப்பட்ட பொழுது சொல்லுவார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நீங்கள் என்ன துன்பத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன மனவேதனை இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தம்மில் அன்பு கூறுகிறவளுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுகிற தெய்வம் என்று சொல்லி. ஹாலேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? எல்லாரும் சேர்ந்து திரும்பி நம்ம பாட போறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி. நல்ல வாயினால பாட வேணாம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய வேதனைகளை எல்லாவற்றையும் தீமையாய் நடந்ததை நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லலாமா? ஓ கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. கைகளை கட்டி. ஓ கர்த்தரை நான் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. சொல்லுவோம், ஆனந்தமே ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்த
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஆத்துமா, ஓ ஆத்துமா, கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஏலியோர் அதை கேட்டு ஆக்களிப்பார்கள். என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஏலியோர் அதை கேட்டு ஆக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம் அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம் அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவங்க நல்லா சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க. ஓ அவர் புகழ் எப்பொழுதும் ஒளித்திடுமே. கர்த்தரை, ஓ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. சொல்லும் உமது, ஓ உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுமா, நம்பினோரை, ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்த கைகளை உயர்த்தி சொல்லு அவரை பார்த்து. ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, அந்த மகாராஜாவை உயர்த்துவோமா, கைகளை உயர்த்தி. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, அவரை பார்த்து சொல்லுவோமா, எங்கள் ராஜாவே. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை அப்படியே இருக்கிடங்களை எழுந்து நிற்கலாமா? மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓ இயேசு மகராஜா எங்கள் அமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன் என்று தாவீதை போல இந்த காலையில நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்படியே உயர்த்துவோம், துதிப்போம். இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீ ராஜா, நீ ராஜா, ராஜா நீ ராஜா. நீ ரோஜா சாரோ நீ ரோஜா, நீ ராஜா, ராஜா நீ ராஜா. நீ ரோஜா சாரோ நீ சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி ராஜா தி ராஜா. நீ ரோஜா சாரோ நீ ரோஜா, நீ ராஜா, ராஜா தி ராஜா. நீ ரோஜா சாரோ நீ ரோஜா. நீரே தேவனாம் எங்கள் சேனையின் கர்த்தரே, உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே தேவனாம் எங்கள் சேனையின் கர்த்தரே, உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமே எங்கள் சேனையின் கர்த்தரே, இஸ்ரவேலின் ஜெயபலமே எங்கள் சேனையின் கர்த்தரே. உம் வார்த்தையினால் நிலைத்திருப்போம், உம் கிருபையினால் நிலைத்திருப்போம். உம் வார்த்தையினால் பிழைத்திருப்போம், உம் கிருபையினால் நிலைத்திருப்போம். நீரே தேவனாம் எங்கள் சேனையின் கர்த்தரே, உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நீரே தேவனாம் எங்கள் சேனையின் கர்த்தரே, உம்மை உயர்த்தியே நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கைகளை தட்டி ரேபே ஹேஷே கேலியான் தராபா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவருக்கு, ஆமே, நம்முகங்களை எல்லாம் பிரகாசிக்க செய்தவருக்கு, கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தினவருக்கு, ஒவ்வொரு நாளும் உணவு தந்து உடை தந்து போஷித்து நம்மை வழி நடத்தினவருக்கு கைகளை தட்டி நல்லா ஆமென் அபிஷேகத்துல நிறைந்து சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி அப்பா. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நாலாவது வசனம் சொல்லுகிறது, ஐந்தாவது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. பத்தாவது வசனம் இப்படி சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தது ஆண்டவரே, ஆனா நான் உம்மை தேடினதுனால எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இந்த நாள் வரைக்கும் நீர் என்னை வழி நடத்தி வந்தீரப்பா. நீர் என்னை வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தினது ஆண்டவரே. எங்களுடைய பலன் அல்ல, உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தினதப்பா. அதற்காக நன்றி, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்தும், உம்மை ஸ்தோத்தரிக்க
சேராபீன்கள் சூழ்ந்திருந்து உம்மை ஆராதிக்க கோடாக்கோடி தூதரிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்து உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்தும் என் தூதி பரிசுத்தவான்கள் இருந்தும் என் தூதியில் ஆசை கொண்டிரே என்றும் உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஸ்தோத்தரிப்பே ஏசையா உம்மையே உம்மையே தூதித்திடுவே என்றும் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஸ்தோத்தரிப்பேன் ஏசையா உம்மையே உயர்த்திடுவே பிடித்த வரி என்னன்னா உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர்கள் இருந்தும் உம்மை ஸ்தோத்தரிக்க சேருபின்கள் சேராபின்கள் இருந்தும் உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருந்தும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற என் நேசரே என்று கூப்பிடுகிற ஒரு வார்த்தைக்காக பரிசுத்தரே என்று கூப்பிடுகிற ஒரு வார்த்தைக்காக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு வார்த்தைக்காக பரத்தில் இருந்து இறங்கி வந்து நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் மகத்துவம் உள்ளவருங்க அவர் அந்த ஒரு வார்த்தைக்காக இறங்கி வர்றார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சும்மா சொல்ல முடியாது. யாரெல்லாம் அவரை உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா நாம் அவர் மேல் வைத்த நேசத்தை விட அவர் நம் மேல் வைத்த நேசம் பெரியதா இருக்கிறது. அவர் நம்மை நேசித்ததுனால அவர் நம்ம மேல் எவ்வளவு அன்பு கூறார் பாருங்க. பரலோகத்துல செட்டைகளை விரித்து தூதர்கள் 24 மணி நேரம் அவரை பார்த்து சொல்றாங்க, பரிசுத்தர் 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 என்று சொல்லி பல பரிசுத்தவான்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க உயர்த்துறாங்க. ஆனா அந்த துதியில மகிமைப்படாத தேவன் இந்த பலவீன பாண்டங்களா இருக்கிற உங்கள் மத்தியில ஏ மத்தியிலும் இந்த வாயிலிருந்து அப்பா பிதாவே அன்பின் பிதாவே நீர் நல்லவர் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தைக்காக இறங்கி வந்து நம் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், எவ்வளவு ஆமே பெரிய தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, கண்களை மூடி இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல. ஒருவேளை இந்த பாடல் புதுசா இருக்கலாம், நாங்க பாடுறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்து உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்து உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்தும் உம்மை ஸ்தோத்த. அதே 24 சொல்லுவீங்களா, ஆண்டவரே இத்தனை பேர் உம்மை ஆராதிக்க இருக்கிறார்களே. உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்தும் சொல்லுவோமா, என் துதியில் என் துதியிலே உங்கள் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்தும் என் தூதியில். இப்ப அப்படியே அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே என்றும் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஸ்தோத்தரிப்பேன் ஏசையா என்றும் உம்மையே ஆராதிப்பேன்.
உன் மகிமையை சுமக்கும் நான் மண் பாத்திரம். என்னை விசாரிக்க நான் எம்மாத்திரம். உந்தன் மகிமையை சுமக்கும் ஓர் மண் பாத்திரம். இந்த கணத்தில் காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தூதியில் வசிப்பவரே, இந்த கணத்திற்காய் கோடா சொல்லுங்க, என் தூதியில் வசிப்பவரே, என் நாயகரே வசி. முடிந்தா அதே ரெண்டு கைகளை உயர்த்தி என்றும் உம்மையே அப்பா, உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மாத்திரமே துதிப்பேன் ஆண்டவர். உம்மையே உயர்த்திடுவேன், உம்மையே துதித்திடுவேன், என்றும் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். ஏசையா தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? வானாதி வானங்களும் உம்மை கொள், அவர் மகத்துவம் உள்ள தேவனுங்க. அவருடைய படிக்கு போதாரே. ஓ வானாதி வானங்களும் இந்த பூமி உம் பாத படிக்கு போதாரே. உந்தன் மகி மாயும் மாட்சிமாயும் சொல்லி தீராதே, என் மனதின் நாயகரே உந்தன். இவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் தான் நீங்க கூப்பிடுகிற ஒரு வார்த்தைக்காக இறங்கி வந்து உங்க துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். என் மனதின் அவரை பார்த்து சொல்லுங்க, என்றும் உம்மையே உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். ஏசையா உம்மையே உயர்த்திடுவேன், உம்மையே துதித்திடுவேன், என்றும் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே துதித்திடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன். சொல்லுங்க அவரை பார்த்து, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். ஏசையா சுராஜே.
ஆவியான் தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான் தேவனுக்கே வானமும் அது சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சத்தமிட தண்ணீர்கள் அதிரும் என்று சொல்லுகிறது வசனம். அவருடைய சத்தத்தினால காதேஸ் வனாந்தரம் அதிரும் என்று சொல்லுகிறது. பெண் மான்களை ஈனும்படி செய்யும் என்று அவருடைய வார்த்தை குறித்து சொல்லுகிறது, அவரை குறித்து சொல்லுகிறது. யோவான் சொல்லுகிறார், நான் அவரை பார்த்தபொழுது செத்தவனை போல் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, இதோ முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அதே மகத்துவம் உள்ள தேவன், இந்த பரிசுத்தம் உள்ள தேவன், இந்த வானங்களுக்கு மேலாக உயர்ந்த தேவன் தான். நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று அவர் நோக்கி துதிக்கும் பொழுது அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உங்கள் மத்தியில் என் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உண்மையிலே நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உலகத்துல பல கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, பல கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்த சின்ன கூட்டத்துக்கு தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை துதிக்கிற ஜனங்களாக, இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களையும் என்னையும் முன்குறித்த தேவன், தெரிந்தெடுத்த தேவன் அழைத்து இப்ப அவருடைய ஆலயத்துல மகிமைப்படுத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே என்னில என்ன கண்டீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னிடத்துல நீர் எதை பார்த்தீர் ஆண்டவரே, உம்முடைய பக்கமா என்னை சேர்க்கிறதற்கு. நான் ஒன்றும் இல்லாதவனா இருந்தேனே அப்பா, நான் குறையுள்ளவனா இருந்தேனே ஆண்டவரே, ஆனா என்னையும் தெரிந்தெடுத்தீரே. இந்த மகத்துவரை துதிப்பதற்காக, ஆமென், இந்த உயர்ந்தவரை துதிப்பதற்காக என்னையும் முன்குறித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து, ஒரே ஒரு தடவை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்து, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் முதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்த Yeah.
பார்ப்போம். ஆமென். மகிமையுள்ள சிங்காசனத்தை எனக்கு தந்து ஆண்டவரே, ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் ஆண்டவரே மகிமையுள்ள சிங்காசனத்தை தந்து என்னை அழகு பார்த்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே சுகத்தை தந்து, பலத்தை தந்து, ஜீவனை தந்து, பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் எங்களை பிரித்தெடுத்து எங்களை வழி நடத்தி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீரே. மாற்றி அவரை துதிக்க வைத்திருக்கிறாரு. சரண்டர் பண்ணி சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய எல்லாம் உமதப்பா, என்னுடைய எல்லாம் உமதப்பா. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு தடவை